நம்ம கேட்க முடியுமா ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் விருப்பம் என் இஷ்டம் நான் விரும்புறது அதன்படி அல்ல, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதன் செய்யும்படியாக நினச்சி வச்சுருக்கிறீங்களோ, வாட் எவர் யூ ஹவ் பிளான்ட், வாட் எவர் யூ ஹவ் டிசைன்ட் இன் அவர் லைஃப்ஸ், உங்களுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு, உங்களுடைய சித்தத்தின்படி என் குடும்பத்தை நடத்துவதற்கு, உங்களுடைய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்ய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நல்லவராயிருந்து வந்திருக்கிறார், அற்புதமாய் நம்மை சுமந்து வந்திருக்கிறார், பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை அவர் நமக்கு செய்து வருகிறார், அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரியில் சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இரட்சகர், இந்த இயேசு இன்னும் நம்மை நேசிக்கிறார். He still loves us. He still cares for us. Amen. Hallelujah. நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை குறித்து பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர், பிதாவினிடத்தில் நம்மை குறித்து அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர், நமக்காய் வழக்காடுகிற ஒரு ஆண்டவர். ஹாலலூயா. அதற்காகத்தான் அவர் உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். உங்களையும் என்னையும் மீட்டு கொள்ளும்படியா இந்த அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நேராய் நம்மை வரவழைப்பதற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் விளங்கிக் கொள்வதற்கு, கிறிஸ்துவின் அன்பை மாறாத அன்பை நாம் புரிந்து கொள்வதற்கு, அதன்படி நாம் நடப்பதற்கு இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் பாராட்டுவாராக. அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறாரே, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். Amen. He gave us life and he restored us back. Amen. Hallelujah. நீங்களும் நானும் இன்றைக்கு அவருக்கு சொந்தமான ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள். He says that you are mine. Amen. நீ எனக்குரியவன். இஸ்ரவேலே நீ எனக்குரியவன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் அவர் நம்மோடு கூட உண்டு. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் இந்த ஆண்டவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். தட்ஸ் சம்திங் ஸோ பியூட்டிஃபுல் அபவுட் ஹிம். ஆண்டவருக்கு சித்தமானால் இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹலலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே இருந்து நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. The mind of Christ, let it be inside of you. அதை சொல்லிட்டு ஏமே அந்த எழுத்தாளர் தொடர்ந்து எழுதுகிறார். என்ன அப்படின்னா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. The Bible says he emptied himself, he humbled himself. Two things we can see. He emptied himself. Number two, he humbled himself. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், he is God who came from heaven just for us, நமக்காய் இந்த உலகத்திற்கு வந்தவர். ஆனால் வேதம் சொல்கிறது அவரை குறித்து, he did not brag about his kingship, his godship. Amen. தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அந்த உணர்வு, அந்த சிந்தை. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய நேரத்தில் நமக்குள்ளே தேவையற்ற பெருமைகள், என்னால் சாதிக்க முடியும், என்னால் செய்ய முடியும், எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, மற்றவங்களை காட்டிலும் நான் அறிவு படைச்சுவேன். நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, காட்டிக்கிட மாட்டாங்க. பட் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை தோஸ் திங்ஸ். ஆயினும் சில ஆட்கள் அவங்க எடுத்த முடிவுகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க வில் பவர் சில நேரத்தில். அதனால் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் சாதிக்க முடியும், எனக்கு தெரியாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஆள் தான் ஈகோயிஸ்டிக் பீப்புள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே இயேசு கிறிஸ்து, he was full of everything, he knew everything, he was full of God, he was full of man, he was full of everything. He says he emptied himself. Can we do that? நம்ம அதை செய்ய முடியுமா? நான் சாதாரண ஒரு ஆள் தான், நான் வெறுமையான ஆள் தான். ஆண்டவருடைய உதவி இல்லாமல், ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல், அதுதான் உண்மை. நம்ம யாரும் எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம வேலை செய்வதற்கு பலன் கொடுப்பதே அவர் தான். எத்தனை பேரை பார்க்குறோங்க, ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, அடுத்த செகண்டில் ஒன்றும் செய்ய முடியாத படுக்க படுக்கையாக மாறிடுறேன். எத்தனையோ பேரை நான் என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். ஐம் அ ட்ராவலர், ஐ சீ ஸோ மெனி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். இன்றைக்கி தான் நல்லா இருந்தாங்க. தே வில் ஹாவ் எவ்ரி திங். ஐ ஹவ் மெட் பீப்புள், என்கிட்ட வந்து உட்காந்து என் அவங்க
கார் கராஜ் திறந்து காட்டியிருக்காங்க. ஐ மீன் அவங்க வீட்டை காட்டியிருக்காங்க. தேவ் சார் ஆக்சுவலி மில்லியன்ஸ் சந்ததி சந்ததியாக நாங்கள் உட்காந்து சாப்பிட்லாம், ஆனால் எங்களுக்கு இந்த குறை இருக்குது, ஏன் கடவுள் இந்த இந்த காரியத்தில் எங்களுக்கு இப்படி வச்சாருன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகிற ஆட்கள் எத்தனையோ, பணம், வசதி, அறிவு, செல்வம், ஞானம், எவ்ரி திங் மெட்டிகுலஸ்லி காட் இஸ் பிளஸ்டு. சில நேரத்தில் சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் குறைவுபடுறது, அப்படிப்பட்ட ஆட்களையும் நான் பார்த்துருக்குறேன். தே ஹம்பிள் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள், தே ஹம்பிள் தெம் செல்ஸ். இங்கே வேதம் சொல்கிறது இந்த இயேசுவை குறித்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. ஐ ப்ரே தட் ஹியூமிலிட்டி, தட் எம்டினஸ், மே வி கிராப் தட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், ரோமர் 15:3, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். அவர் தான் இஷ்டப்படி நான் இப்படி தான் வாழ்வேன், இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படி ஒரு நாள் சொல்ல. ஹல்லேலூயா. தம்முடைய இஷ்டப்படி வாழாமல், தமக்கென்று வாழாமல், நமக்காய் முழுவதையும் இந்த உலகத்தில் கொடுத்தார். கேன் வி ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் லவ் ஃபார் கிரைஸ்ட் டுடே? ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஹி ஹவ் செட் அன் எக்ஸாம்பிள். ஹல்லேலூயா. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இதை தான், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அடுத்த வசனம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. ஆமென். நம்பர் ஒன், ஹி எம்டிட் ஹிம்செல்ஃப். ஹியர் வி சீ ஹி வாஸ் ஒபீடியன்ட் அன்டு டெத், அண்ட் டு த டெத் ஆஃப் ஆன் த கிராஸ். சிலுவையின் மரண பரியந்தம் யாருக்கு கீழ்ப்படிந்தார்? தம்மை அனுப்பின பிதாவிற்கு. இயேசுவர் இடத்துல சொல்கிறாரு, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல அவர் மரணத்திற்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து கெத்செமனி தோட்டத்தில் அழுது கேட்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது. நம்ம கேட்க முடியுமா ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என் விருப்பம், என் இஷ்டம், நான் விரும்புறது அதன்படி அல்ல, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதன் செய்யும்படியாக நினச்சி வச்சுருக்கிறீங்களோ, வாட் எவர் யூ ஹவ் பிளான்ட், வாட் எவர் யூ ஹவ் டிசைன்ட் இன் அவர் லைஃப்ஸ், உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு, உம்முடைய சித்தத்தின்படி என் குடும்பத்தை நடத்துவதற்கு, உம்முடைய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்ய முடியுமா? ஆண்டவரிடத்தில் கேட்க முடியுமா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவர் தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த குவாலிட்டிஸ், இந்த குணாதிசயங்கள் எனக்குள்ளே நமக்குள்ளே வரும்படியாய். அதற்காக தான் நம்ம வாசிக்கிறோம் இந்த மாதிரியை, 1 பேதுரு 2:21, ஹல்லேலூயா, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். என்ன மாதிரி? ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாய் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஹி எம்டிட் ஹிம்செல்ஃப். ஆமென். He emptied himself. Rendavathu, he was obedient. Adukapram, he humbled himself. இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறதான காரியங்கள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. There are so many things I can speak, but I want to pray with you today. நம்ம சேர்ந்து ஜபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிறதான ஈகோ, நான்ங்கிறது அகந்த பெருமை, எனக்குள்ளே இருக்கிறதான வீணான பெருமை, ஆண்டவரே, இவைகள் எல்லாம் எடுத்து போட்டு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் மாதிரியை நாங்கள் அடிசுவடுகளை பின்பற்றுவதற்கு தேவனுடைய ரூபமாக இருந்தாலும், ஹல்லேலூயா, அடிமையின் ரூபம் எடுத்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொள்ளையாரின பொருளாக சமமாக எண்ணாமல் ஆண்டவரே அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி ஆண்டவரே உமை தாழ்த்தினீரே, அந்த உணர்வு எங்களுக்குள்ளே, அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, எங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. வி ஹெல்ப் அஸ் தட் வி வில் எம்டி ஆர் செல்ஸ், ஓ காட், ஸோ தட் யூ கேன் பி ஃபுல் இன் ஆர் லைஃப்ஸ். எங்களை தாழ்த்துவதன் நிமித்தமாக நீர் எங்களுக்குள்ளே முழுமையாய் நிரம்பி இருக்க விரும்புகிற ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வருவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக, எங்களை சுமப்பீராக. உடைய பரிசுத்த கரங்கள் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், வழிநடத்தும். எங்களோடு கூட, எங்களுடைய ஜனங்களோடு நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.